வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாமரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் நீங்கள் தெரிய வேண்டும் என்று தான். எங்களுடைய யூடியூப் மூலியமாக அம்மையப்பர் டிவியை நீங்கள் டெய்லி உங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்கள் இன்று பார்க்கக்கூடியது எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ஊர்லேயும் இருக்கும் பாருங்கள். இதுதான் தென்னை மரம். இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய மரம் தான். வீட்டிலே எல்லா கோயில்களுக்கும் வாங்குவோம் தேங்காய். அப்பேற்பட்ட இந்த மரத்தினுடைய மகிமை வந்து நிறைய இருக்குது. இது வந்து மரம் வந்து பட்டு போய் கீழே விழுந்துட்டு அந்த குருத்தை அறுத்து கடையிலெல்லாம் நிறைய பார்த்துருப்போங்க, விற்பாங்க. அந்த குருத்து பார்த்தங்க அப்படின்னா வகுத்து புண்ணெல்லாம் பயங்கரமாக ஆற்றும். ஆமாம். அதே போல் இந்த குருமை பார்த்தங்களா, இந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டு, இது வந்து பார்த்தங்கன்னா மேலே இருக்க இந்த தோலை எடுத்துட்டு இதை நம்ம சாப்பிடலாம். இது வந்து மிக மிக வந்து பார்த்தங்கன்னா லேசாக மேலே மட்டும் இதை வந்து இதை கீழே பிச்சுட்டு இதை மட்டும் தின்னங்கன்னா துவப்பு அதிகமாக வரும், நாக்கில் இருக்க புண்ணுகள் வாய் புண்ணு எல்லாமே ஆறும். இது அதே போல் மேலே அங்கே பாலை இருக்குது பாருங்கள். அந்த பாலை வந்து சின்ன, இது வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்கணும் பாலை. அந்த சின்னதாக இருக்கிறத வெட்டிட்டு வந்து அதை ரெண்டாக கேறி உள்ளே கொஞ்சங்கான ஒரு ஒன்றரை கையளவு எடுத்து உரலில் போட்டு இடித்து அதில் சார் எடுத்தால் ஒரு செங்கு ஒன்றரை செங்கு வரும். அதை நீங்கள் குடித்தாச்சு, பெண்கள் குடித்தாச்சுன்னா வெள்ளப்படுறதில் பயங்கரமாக வாடை வருதுன்னா உடனே நிப்பாட்டிடும், வெள்ளப்படுறது நின்றோம். ரெண்டாவது, வீட்டுக்கு தூரம் விடாமல் 3 மாதம் 4 மாதம் போகுதுன்னா அதை 7 நாள் சாப்பிட்டாச்சுன்னா போதும், உடனே உங்களுக்கு நின்றோம். 4 நாள் 5 நாள் சாப்பிட்ட உடனே அது டப்புன்னு நின்று போயிடும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தான் இது. வந்து மருத்துவம் உள்ளது. அதே போல் உள்ள தேங்காய், விளைஞ்ச தேங்காயை உடச்சி ஆட்டி அது கூட ஒரு ஏலக்காய் போட்டுக்கறலாம். போட்டு அந்த தேங்காய் பாலை குடித்தீங்கன்னா வயிற்றில் இருக்க எப்பேற்பட்ட புண்ணும் ஆறும், எப்பேற்பட்ட புண்ணும் ஆறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு பயங்கரமான வலு கொடுக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கறலாம், பார்த்துக்கோங்க. இப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு மரத்தை உள்ளது. உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த தென்னை மரத்தை வளர்க்கலாம், பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்து தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அதனால் நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம், வாருங்கள். வணக்கம்.